Mashallah, looks good, Grandma. Assalamu alaikum. இன்னைக்கு நான் வந்து பயிர் ஆணம் செய்ய போகிறேன். தட்டாம் பயத்தானம்னு சொல்லுவாங்க, அது இப்படி தான் இருக்கும். அது இந்தியன் ஸ்டோர்களில் கிடைக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, இது நான் வேணும்னா போட்டுக்கலாம், நீங்கள் வேணான்னா போக தேவையில்லை. இது வந்து ரெட் பெப்பர், குடமிளகாய், ரெட் குடமிளகாய், புளி, புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். இவ்வளோ தள்ளி புளி இருந்தால் போதும். ஒரு கை எலுமிச்சளவுன்னு சொல்லுவாங்க, அதோட சின்ன குறைவாக தான் இருக்குது. கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். இதில் வந்து கரெக்டு தக்காளி சாஸ் கொஞ்சம் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான இது தாளிக்கிறதுக்கு சீரகம், பெருஞ்சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை இருந்தால் போடலாம். எங்கள் வீட்டில் கருவேப்பிலை இல்லை. இது வந்து நமக்கு மசாலா பொடி எல்லாம் கலந்தது குழம்பு மிளகாய் பொடின்ட்டு வெளியில் கடைகளில் கூட விற்கும், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவையான பெருங்காய பொடி போட்டுக்கோங்க. எண்ணெய் தேவையானது, உப்பு தேவையானது. இப்போ ஸ்டார்ட் பண்ண தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. காஞ்ச ஒன்று கொஞ்சம் இது போடணுங்க. சீரகம், வெந்தயம், பெருஞ்சீரகம் போடுங்க. பூண்டு கூட உரித்து போடுவாங்க, நான் மறந்துட்டேன், தேவையில்லை. கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, அந்த கொடை மிளகாயும் போடணும். நிறையா பொடி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நேருக்கு கொஞ்சம் பெருமையாக பொடி ஓட்டால் கொஞ்சம் நல்லது, வாயுக்கு நல்லது. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. இந்த மிளகாய் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கணும். வானத்தில் ஓட்டம் வேணாலும் போட்டுருக்கிறேன். வேணுண்டா போட்டுக்கலாம், வேணாண்டா நீங்கள் போட்டுக்க. கத்திரிக்காய் ஓடுவாங்க சிலவார், கத்திரிக்காய் வராங்க சில கத்திரிக்காய். மசாலா பொடி போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் பொடின்னு வெளியில் கடையில் வச்சு அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தம் மிளகு, கொத்தமல்லி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி அதை கூட போட்டுக்கலாம். புளி கரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றுறேன். கொஞ்சம் கொதி வந்தவொடனே கொஞ்சம் இந்த சாஸும் போடுறோம். தேவையான தண்ணி ஊற்றிக்கிடலாம். நல்லா கொதிச்சுட்டோம். கொதிச்சு வந்த பிறகு இந்த பயிறு போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ துறவு பார்க்கலாம். இந்த மசாலா வடையெல்லாம் போயிருக்கும், மசாலா வடையெல்லாம் போயிடுச்சு. நல்லா பாயில் பண்ணி அவிச்சு வச்சுருந்த பீன்ஸை நம்ம தட்டுறோம். இந்த பீன்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு 5-6 பிசில் வச்சு நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு தான் நீங்கள் போடணும். போட்டு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா திறந்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பாக பண்ணிடலாம். இங்கே வச்சு என்ன செய்யணும், இதில் மாற்றி சிறுவில் மாற்றிடலாம். பாருங்கள், இதில் ரெடி ஆகிடுச்சு. பயிறு ஆளும் ரெடி. தட்டாம்பயத்தான ரெடி. ரொம்ப சிம்பிளானது தான், ரொம்ப
காரமும் இருக்காது, கொஞ்சம் காரம் இல்லாமல் சமைக்கிறாங்க. இது ஸ்பானிஷ் வாடை மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த குடமிளகாய் போட்டதுனால தானத்தை செஞ்சு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.